வணக்கம் உறவுகளே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி வந்து மதுரை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டு. இந்த பாலம் எந்த இடத்துல இருக்குன்னா, நம்ம முடக்குச்சாலை பாலம்னு சொல்கிறத, இந்த முடக்குச்சாலை பாலம் வந்து பார்த்திங்கன்னா, முடக்குச்சாலையிலேருந்து HMS காலனி வரைக்கும் இந்த பாலம் கட்டுமான பணி நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த பணி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து அந்த பாலம் இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சாங்க. மொத்த பில்லர் பார்த்திங்கன்னா 33 பில்லருங்க. இதோட பில்லர் வந்து 33 பில்லரு. இப்போ இந்த கீழே இறக்கிறதுக்கான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம மெயினில் நம்ம போகிறப்ப இந்த இதே வந்து ஏற்கனவே வேலை முடிச்சிட்டாங்க. இந்த சைடெலாம் ரைட் சைடு பார்த்துக்கிறீங்களா, இந்த சைடு ஃபுல்லாக வேலை முடிச்சிட்டாங்க. இது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம போகிற பாதை வந்து இப்போ போகிற பாதை, மதுரை டு தேனி போகிற பாதை வந்து ஒரே ஒரு இடம் மட்டும் ஜாயின் பண்ணாத அளவுக்கு இருக்குது. இந்த இடம் மட்டும் இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒரு வேலை வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஆயிரும். ஏன்னா ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க. வாங்க, அவங்க எப்படிலாம் வேலை பார்க்குறாங்கன்றது தான் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த 33 பில்லரும் கட்டி முடித்தாச்சு. அடுத்து வந்து ஸ்லாப் சென்ட்ரிங் மேலே வந்து இழுப்பாங்கள்ல, அந்த வேலை நடைபெற்றுருக்குது. ஏன்னா இந்த சைடு வந்து இதுதான் முடக்கு சாலை, காலவாசலேருந்து நம்ம வர்றோம். இது முடக்கு சாலை, நடக்கு சாலையிலேருந்து லெஃப்ட் எடுத்து போயிட்டோம்னா ஃபென்னரு, அப்புறம் வந்து டிவிஎஸ் ரப்பர் கம்பெனி, ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு கம்பெனியாக இருக்குது. அதை தாண்டி போய் HMS காலனியில் இறங்குது. வாங்க அப்படியே கீழே போவோம். இதோட மொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 54 கோடிங்க. 53.95 கோடி, 54 கோடி ரவுண்ட் அப் பண்ணிடலாம். 54 கோடி வந்து பட்ஜெட் இந்த பாலத்துக்கு, முடக்கச்சாலை பாலத்துக்கு. அதுபோக மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.2 கிலோமீட்டருங்க. இந்த பாலத்தோட லென்த் வந்து 1.82 கிலோமீட்டர் லென்த்து, ஒரே லென்த்தாக அப்படியே எழுதிட்டு போகிறாங்க. இருவழி பாதை தான், நாலு வழி இல்லை, இருவழி பாதை தான் பண்ணுறாங்க. பில்லர்லாம் அழகாக முடிச்சு எதுக்காகலாம் வேலை முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பதிவுலாம் பதிவு பண்ணுறோம்னா, நாளைக்கு வர்ற ஜென்ரேஷனு இந்த இடம் எப்படி இருந்தது வந்து அவனுக்கு தெரியாது. அவன் மேலேயே பாலத்தில் போயிட்டுருப்பான், பாரா இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கணும். வருங்கால சந்ததியினும் இந்த வீடியோ பார்க்குறப்ப, ஓ இப்படி இருந்துச்சா அந்த பாலம், இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக இருக்கும் ஒரு இது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க அந்த யூடியூப் இதை போய் பார்த்தோம்னா இப்போ எதுவும் இல்லை கிடையாது. ரைட் சைடில் இருக்க நம்ம காளியம்மன் கோயில் இது, எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணுற ஒரு கோயில், பரபரப்பாக இருந்த கோயில் இன்றைக்கி வந்து அமைதியாக இருக்குங்க. ரொம்ப அமைதியான இருந்துச்சு. ஆனால் வேலை பார்க்குறவங்க வெல்டிங் அடிக்கிறது, சென்ட்ரிங் போகிறது, இந்த மாதிரி நிறையா வேலை வந்து பரபரப்பாக பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வந்து நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம்ட்டு அப்படியே ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணினேன் அந்த இடத்த. வேலை விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, கூடிய சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க என்ஜினியர்ஸு. இதை எடுத்துருக்கு யாருன்னா, விக்னேஸ் இந்த ஒரு கம்பெனி எடுத்து தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபினிஷிங் முடிச்சிட்டாங்க. இனி வந்து பெயிண்ட் அடித்து அந்த இது மட்டும் கொண்டு வர்றது தான் பெண்டிங்கு. இது ரெண்டு கம்பெனி இருக்குல்ல, அந்த ரெண்டு கம்பெனிக்கு இடப்பட்ட இடம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் கம்பெனியும் ஃபென்னரும் இருக்கு. எழுத்தாச்சு, நல்ல வேலைப்பாடு, பயங்கரமான வேலைப்பாடு, சக் டக்கு 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 முடிக்கிற மாதிரி இருக்கு. மற்ற பாலங்களில் பார்த்தீங்கன்னா பில்லர் வச்சு அதுக்கப்புறம் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாச்சுட்டி பாலம், மதுரை டு தேனி ஹைவேஸில் வந்து அந்த ரயில்வே பிரிட்ஜ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து காங்கிரீட் செஞ்சு எடுத்து வச்சாங்க. இவங்க வந்து அப்படியே மேலேயே பண்ணி சென்ட்ரிங் போட்டு முடிச்சிடுறாங்க, தரமாக இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சொக்கலிங்கர் நகர், சொக்கலிங்கர் நகர்லேருந்து நம்ம தேனி போகிற ரோட்டில் ஏறுற இடம் அது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சைடு இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. மற்ற சைடு ஃபுல்லாக அந்த ஒரு லென்த்து ஃபுல்லாக முடிஞ்சது. இந்த லென்த்து மட்டும் முடிச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும் சீக்கிரமாகவே.
ஏன்னா அவங்க பார்க்குற ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருவாங்க போல தெரியுது பாலத்தை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்எஸ் காலனி ரைட் சைடில் அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது, ஹெச்பி பெட்ரோல் பங்க்னு நினைக்கிறேன். பா அந்த பாலம் கட்டுறதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த பெட்ரோல் பங்காக இருக்கணும், ஏன்னா நிறைய பெட்ரோல் போகிறது இந்த இடம் தான் போடுவாங்க. இப்போ வந்து இந்த சைடு வழியை மறைச்சதுனால ஒரு சில பேர் தான் வந்து அங்கே பெட்ரோல் போடுறாங்க. மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு சிலர் பாதிக்கப்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்றது. ஏன்னா என்ன வந்துச்சுன்னா ரோடு இடம் எடுத்துருவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கைனா அதெல்லாம் சகஜம் தானே. இந்த இடம் வந்து மூணாவது பில்லர், நாலாவது பில்லரு. அப்படியே முன்னாடி போவோம் வாங்க. இன்னொரு ரெண்டு பில்லர் இருக்குங்க, ஹெச்எம்எஸ் காலனி நேரம் அப்படியே இறங்கும். இது ரெண்டாவது பில்லர், மொதல் பில்லர் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. ஆனால் இந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிச்சோம்னா டிராஃபிக் எப்படி பண்ண போகிறாங்கன்றது தெரியல, செம்ம டிராஃபிக் ஆகும். ஏதாவது ஒன்று பண்ணால் தான் சமாளிக்க முடியும். அதுதாங்க கடைசி பில்லரு. இந்த இருக்கு போகிறீங்களா, லெஃப்ட் சைடு போயிட்டோம்னா ஹெச்எம்எஸ் காலனி, ரைட் சைடு போனோம்னா டோக்கு நகர். இப்போ டோக்கு நகர் வழியாக தான் வண்டி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. போயிட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா டோக்கு நகர் அந்த தெரியுதா, ஒரு வழி பாதையை மாற்றியாச்சு. இங்கிட்டு வர்ற வண்டி பார்த்துக்கணும்னா பைபாஸ்லேருந்து வருது. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திரும்பவும் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட் கொடுக்குறேன். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.